பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்யக்கோரி 5வது நாளாகவும் கையெழுத்து வேட்டை. பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்யக்கோரி நாடளாவிய ரீதியில் ஊர்தி வழி போராட்டமாக சென்று கையெழுத்து திரட்டும் நடவடிக்கை இன்று 5வது நாளாக மன்னாரில் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியும் சர்வஜன நீதி அமைப்பும் இணைந்து இந்த கையெழுத்து திரட்டும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளன. இந்த நடவடிக்கையானது மன்னார் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் சட்டத்தரணி எஸ் தினேசன் தலைமையில் மன்னார் நகர பேருந்து தரிப்பிடத்தில் இடம்பெற்றது. இதில் மக்கள், அரசியல் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்யக்கோரி கையொப்பமிட்டு தமது ஆதரவை வழங்கியுள்ளனர். அரசு ஊழியர்களுக்கான நீண்டகால விடுமுறை வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்கான 5 ஆண்டுகள் சம்பளமற்ற விடுமுறை யாருக்கெல்லாம் பொருந்தும் என்பது தொடர்பில் அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தை அரசாங்க நிர்வாக அமைச்சின் செயலாளர் MMPK மாயாதுண்டே தெரிவித்துள்ளதுடன் இன்னும் பல விடயங்களையும் தெரியப்படுத்தியுள்ளார். அதன்படி அரசு ஊழியர்களுக்கான 5 ஆண்டுகள் சம்பளமற்ற விடுமுறை வழங்கும் அரசாங்கத்தின் சுற்றறிக்கை பாடசாலை ஆசிரியர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள் மற்றும் தொழில்நுட்ப சேவைகள் போன்ற பிரிவுகளுக்கு பொருந்தாது. இந்த நீண்டகால விடுமுறைக்கான சுற்றறிக்கையை அரசாங்கம் பல்வேறு நிறுவனங்களில் மேலதிகமான ஊழியர்களை விடுவிப்பதற்காகவே அறிமுகப்படுத்தவுள்ளது. நாட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பிரிவு ஊழியர்களுக்கு இது பொருந்தாது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது இந்த சுற்றறிக்கையை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாதிகளை விடுவிக்க முடியாத பிரசன்ன ரணதுங்க. பயங்கரவாத தடைச்சட்டத்தை முற்றாக்கி நீக்கிவிட்டு நாட்டை துண்டாட நினைக்கின்ற பயங்கரவாதிகளுக்கு தீனி போட முடியாது என அமைச்சரும் ஆளும் கட்சியின் பிரதம குரோடாவுமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், சிறைச்சாலைகளில் உள்ள பயங்கரவாதிகளை விடுவிக்க முடியாது, எனவே பயங்கரவாதிகளையும் வன்முறையாளர்களையும் அடக்க பயங்கரவாத தடைச்சட்டம் நடைமுறையில் இருக்க வேண்டும். பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக வடக்கிலிருந்து ஆரம்பமாகியுள்ள கையெழுத்து போராட்டத்திற்கு எமது கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெனிவா மாநாடு ஆரம்பமாகியுள்ள நிலையில் நாடு முழுவதிலும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று போராட்ட ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ள கருத்து சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கைக்கு எதிரான ஜெனிவா நிகழ்ச்சி நிரலின் பிரகாரம்தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இது தொடர்பில் அரசாங்கம் மிகவும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அனைத்துலக அரங்கில் வெளிப்பட்ட இலங்கையின் நிலைப்பாடு. மனித உரிமை மீறல் தொடர்பாக இலங்கைக்கு எதிராக தொடர்ந்தும் வலிமை போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருவதாகவும், எனினும் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளார் என வெகுஜன ஊடக இராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு சர்வதேசத்திற்கும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது சாந்த பண்டார தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், இலங்கை அதிபர், அமைச்சரவை மற்றும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தான் ஜெனீவாவில் அமைச்சர் அலி சப்ரி தெளிவுபடுத்தியுள்ளார். எனினும் கடந்த கால செயற்பாடுகளில், குறிப்பாக எமது நாட்டில் மனித உரிமை தொடர்பாக நாட்டில் உள்ள பல்வேறு கோணங்களில் பார்ப்பவர்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்பவற்றின் செயற்பாடுகளால் தான் சர்வதேசத்தில் இலங்கை பயங்கரவாதத்தை தோற்கடிக்கும் நடவடிக்கையின் போது பல அசௌகரியங்களை எதிர்நோக்க வேண்டியிருந்தது. ஆகவே தற்போது அவற்றை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தேசிய நல்லிணக்கத்தை ஊக்குவிக்க முயற்சிக்கும் GCC. இலங்கையில் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தமது சபையின் உறுப்பு நாடுகள் ஊக்குவிப்பதாக GCC என்ற வளைகுடா ஒத்துழைப்பு சபையின் உறுப்பினரும் சவுதியின் ஜெனீவாவுக்கான நிரந்தர பிரதிநிதியுமான அப்துல் மொஹசின் பின் குதைலா தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் பேரவையின் 51வது அமர்வில் உரையாற்றிய அவர், இலங்கையில் சர்வதேச மனித உரிமைகள் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பேரவை உறுதிப்படுத்துகின்றது. அத்துடன் அனைத்து திறந்த மற்றும் பயனுள்ள உரையாடல்களுக்கு ஆதரவளிப்பதாகவும் தெரிவித்தார். மனித உரிமைகளை பாதுகாப்பது என்பது ஒரு கூட்டு பொறுப்பாகும். அதற்கு தீவிரமான பணி, ஒருங்கிணைந்த உரையாடல் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கோழி இறைச்சி விலை மீண்டும் அதிகரிப்பு. சந்தையில் 1700 ரூபாய். கோழி இறைச்சியின் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இதன்படி ஒரு கிலோகிராம் கோழி இறைச்சியின் சில்லறை விலை 50 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக சங்கங்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் 1 கிலோகிராம் கோழி இறைச்சியின் புதிய விலை 1450 ரூபாவாகும். எனினும் சந்தையில் கோழி இறைச்சியின் விலை 1700 ரூபாவை தாண்டியுள்ளதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். ரணிலை கண்டு உலக நாடுகள் அஞ்சுகின்றன. வஜிர அபேவர்தன பகிரங்கம். சர்வதேச நிறுவனங்களின் தேவைகளை தோற்கடிக்க வேண்டுமாயின் இலங்கையர்கள் என்ற வகையில் ஓரணியில் திரள வேண்டுமென ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார். உலகில் இந்தியர்கள் இந்தியர்கள் என்ற வகையில் ஒன்றிணைக்கின்றனர். ரஷ்யர்கள் ரஷ்யர்கள் என்ற வகையில் ஒன்றிணைக்கின்றனர். சீன மக்களும் தமது தேசிய அடையாளத்திற்காக ஒன்றிணைக்கின்றனர். இலங்கையர்களும் ஓரணியில் ஒன்றிணைய வேண்டும். இந்த விடயத்தில் மக்கள் அரசியல் கட்சிகளுக்கு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து தேசிய வேலை திட்டத்தை உருவாக்க அனைவரும் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். நாட்டுக்கு தேவையான தேசிய தலைமைத்துவம் நாட்டில் தற்போது உள்ளது. ரணில் விக்ரமசிங்கவை கண்டால் உலக நாடுகள் பயப்படும். ரணில் விக்ரமசிங்கவினால் ஒரு நாட்டை கையாண்டு அதனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை உலக நாடுகளின் தலைவர்கள் அறிவார்கள் எனவும் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டி சாரதிகள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். முச்சக்கர வண்டிகளுக்கு எரிபொருள் பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை குறித்து புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன்படி முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு நாட்டில் உள்ள எந்தவொரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்தும் எரிபொருள் ஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை வழங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் இதுகுறித்து அறிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபே சிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு நாட்டில் உள்ள எந்தவொரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்தும் எரிபொருள் ஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். எனினும் போலீசாரின் தலையீட்டினால் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எவ்வாறாயினும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்க மற்றும் முச்சக்கர வண்டி சங்கத்தின் பிரதிநிதிகள் இன்று போலீஸ் தலைமையகத்திற்கு சென்று இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர். மனித உரிமைகள் தொடர்பில் இலங்கையின் செயற்பாடு ஐநாவில் பிரித்தானியா பகிரங்கம். இலங்கை மக்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்த மேற்கொள்கின்ற முயற்சிகளுக்கு உதவ பிரித்தானியா அர்ப்பணிப்புடன் உள்ளது என பிரித்தானியாவின் ஐக்கிய நாடுகளுக்கான தூதுவர் மிச்சல் டெய்லர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது இலங்கை எதிர்நோக்கியுள்ள ஆழமான பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் சவால்களை தாங்கள் அடையாளம் காணும் அதேவேளை மறுசீரமைப்புக்காக அரசாங்கம் மேற்கொள்கின்ற முயற்சியையும் வரவேற்பதாக தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், இலங்கை மக்களுக்கு உதவிகளை வழங்க அர்ப்பணிப்புடனும் இலங்கைக்கு பொறுப்பு கூறல், நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்ல ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை மேற்கொள்கின்ற முயற்சிகளை மிகவும் வரவேற்கின்றோம். மேலும் அமைதியான ஒன்றுகூடல், பேச்சுரிமை உட்பட மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரத்திற்கு இலங்கை மதிப்பளிக்க வேண்டும். சட்டத்தின் இறையாண்மை, நீதிக்கான சமவாய்ப்புகள், சுதந்திரமான நிறுவனங்கள், வெளிப்படைத்தன்மை என்பன பொறுப்பு கூறும் ஜனநாயக கட்டமைப்புகளின் தூண்கள். அதுமட்டுமின்றி சட்ட இறையாண்மைக்கு உட்பட்டு எதிர்ப்புகள், அதனுடன் சம்பந்தப்பட்ட வன்முறைகள் தொடர்பில் பொறுப்பு கூறல் மற்றும் நீதிக்கான சமத்துவத்தை வழங்க வேண்டும். நீதியான வழக்கு விசாரணைகளின் உறுதிப்பாடு மற்றும் ஏனைய சம்பந்தப்பட்ட சட்ட பாதுகாப்புகளை பாதுகாப்பதற்காக பயங்கரவாத தடுப்புச் சட்டமானது சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றுடன் சம்பந்தப்பட்டிருப்பது அத்தியாவசியம். முன்னேறிய மனித உரிமைகளுக்காக பிரதான நடவடிக்கையாக இலங்கைக்குள் நீண்ட காலமாக இருந்து வருகின்ற தண்டனைகளிலிருந்து தப்பிப்பது மற்றும் ஊழலுக்கு தீர்வு காண்பது முக்கியமானது. நாங்கள் இலங்கையின் நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு தொடர்ந்தும் உதவிகளை வழங்குவோம் எனவும் மிச்சல் டெய்லர் மேலும் தெரிவித்துள்ளார்.